அளவுல வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றதுக்கு முடியும். அப்போ யாரு குறைவான வேலை செஞ்சவங்களா இருப்பாங்க? இந்த மூன்று மாணவர்கள ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவன் குறைவான, அவன் எவ்வளவு படிக்கிட்டு தான் ஏறினான்? பத்து படிக்கிட்டு தான் ஏறினான். அப்ப ஏன்னு சொல்லக்கூடிய மாணவன் குறைவாக வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப கூடுதல் விசை யாருக்கு தேவைப்பட்டிருக்கும்? சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவன். குறைவான விசை தேவைப்பட்டது யாருக்கா இருக்கும்? ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவனுக்கா இருக்கும் இல்லையா? இதை வச்சு நம்ம பாடபுத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய அந்த படத்துல இருந்து அதுல கீழே கொஞ்சம் கேள்விகளும் கொடுத்துருக்காங்க. அதற்கு என்ன பண்ணுங்க, நீங்க விடை எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. கவனிங்க, இந்த படத்தை கவனிங்கப்பா. படம் 5.8 அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தை கவனிங்க. இதுல மூன்று வித்தியாசமான எம் கிலோகிராம் நிறையுள்ள பொருள் வந்து மூன்று வித்தியாசமான ஹைட்ல வைக்கப்பட்டிருக்குது. அதை வந்து H1, H2, H3 சொல்லி குறிப்பிட்டு இருக்கிறாங்க. முதல் படிக்கட்டில் MGH1, ரெண்டாவது படிக்கட்டில் MGH2, மூன்றாவது படிக்கட்டில் MGH3 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இதுல தரையில் இருந்து எந்த உயரத்தை அடைந்த போது பொருளில் மிக கூடுதல் வேலை செய்யப்பட்டது? எந்த சூழ்நிலையிலப்ப? MGH3. பொருள் எந்த இடத்தில் இருக்கும் போது கூடுதல் ஆற்றல் கிடைத்தது அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல இருக்கிற போது? உயரம், தரையில் இருந்து உயரம் கூடின இடத்துல இருக்கிற போதுதான் அந்த பொருளுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? கூடுதல் ஆற்றல் தேவைப்பட்டிருக்கும். அப்ப ஒரு பொருளை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தரையில் இருந்து உயர்த்தும் போது உயரம் மிக கூடின இடத்துல கூடுதல் விசை செலுத்தப்பட்டிருக்கும், கூடுதல் வேலை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பொருளின் இருப்பிடத்தை கொண்டு கிடைக்கும் ஆற்றல் நிலையாற்றல். அதாவது நிலையாற்றல் U = MGH. நிலையாற்றல் என்னன்னு சொல்லி புரிஞ்சுதா? இனி நிலையாற்றல் இருக்கக்கூடிய வேற சூழ்நிலைகள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் தெரியும்? தென்னை மரத்துல தேங்காய் கொலையா தொங்குது இல்லையா, அது ஒரு நிலையாற்றல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உதாரணமா சொல்லலாம். அப்புறம் டேம்ல தண்ணி தேக்கி வச்சிருக்கிறாங்க, அது ஒரு நிலையாற்றலுக்கு உதாரணமா சொல்லலாம். அப்புறம் மேல தண்ணி தொட்டியில வாட்டர் டேங்க்ல தண்ணி சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்ன, எதுக்கு உதாரணமா சொல்லலாம்? நிலையாற்றலுக்கு உதாரணமாக சொல்லலாம் சரியா? இனி இதை பயன்படுத்தி சில கணக்குகள் நம்ம என்ன பண்றோம், இந்த கூடுதல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய நோட்ல நீங்க எழுதிட்டீங்க சரியா? அதிகப்படியான எடுத்துக்காட்டுகள் வந்து நீங்க நிறைய எழுத வேண்டும். புக்ல கொஞ்சம் 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நான் இப்ப 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். இது போக நிலையாற்றலுக்கு உதாரணமான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் எழுதி சேர்த்த வேண்டும் சரியா? இனி நிலையாற்றல் பயன்படுத்தின ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாமா? கவனிக்கப்ப, எம் உயரத்தில் உள்ள மேசையின் மீது 200 கிராம் நிறையுள்ள ஒரு புத்தகத்தின் நிலையாற்றல் என்ன? எம்மோட மதிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா, 200 கிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட புத்தகத்துல 200 கிலோகிராம்னு கொடுத்துருப்பாங்கப்பா, அதுல கிலோகிராம் அல்ல கிராம், அத ஒண்ணு திருத்திக்கீங்க, கேவை வெட்டிருங்க. அப்ப இந்த கிலோகிராம் கிராமா இருக்கிறத நம்ம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ண வேணும், மாத்த வேணும், அப்பதான் நம்ம கணக்கு செய்யறதுக்கு முடியும் இல்லையா? அப்ப 200 கிராம கிலோகிராமுக்கு மாத்திர போது என்னன்னு கிடைக்குது, 0.2 கிராம் கிலோகிராம், 0.2 கிலோகிராம். ஜியோட மதிப்பு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், 9.8. இங்க கணக்கு செய்யறதுக்காக நம்ம என்னவா பயன்படுத்திக்கலாம்னு சொன்னோம், ரவுண்டான அமௌண்டா எடுத்துக்கலாம், 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்னு சொல்லி போன கிளாஸ்ல எல்லாம் நான் சொல்லி இருந்தேன் இல்லையா? அப்ப ஜியினுடைய மதிப்பு எவ்வளவுப்பா, 10 m/s². ஹெச்சோட மதிப்பு
மேசை எத்தனை உயரத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா ஒரு மீட்டர் உயரத்துலன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஹெச்சோட மதிப்பு எவ்வளவு ஒரு மீட்டர் அப்ப யூவினுடைய நம்ம நிலையாற்றல் என்ன எழுத்தால குறிப்பிடலாம்னு சொல்லியிருக்கோம் யூ அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடலாம்னு சொல்லியிருக்கோம் அப்ப யூ சமம் சமன்பாடு என்னது எம் ஜி ஹெச் யூ சமம் எம் ஜி ஹெச் எம் ஓட மதிப்பு 0.2 கிலோகிராம் பெருக்கல் ஜி ஓட மதிப்பு 10 பெருக்கல் ஹெச் ஓட மதிப்பு 1 அப்ப இத பெருக்கற போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் 2 ஜூல் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குதுப்பா 2 ஜூல் புரிஞ்சதா இந்த கணக்கு என்னன்னு சொல்லி இப்போ இதே மாதிரி நிறையும் கொடுத்துட்டு எவ்வளவு உயரத்துல அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்குது அப்படினு சொல்லி கொடுத்தாங்கனா அந்த பொருளினுடைய நிலையாற்றல் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கிறதுக்கு முடியணும் என்ன நம்ம கையில சமன்பாடு இருக்கு அந்த சமன்பாட்டல பிரதியீடு செஞ்சா போது வேற ஒரு கஷ்டமும் கிடையாது சரியா தொடர்ந்து நிறைய கணக்குகள் எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க ஹோம்வொர்க்கா செய்ய வேணும் புரிஞ்சதா இனி வேற ஒரு கணக்கு கூட செய்யலாம் 40 கிராம் 40 கிலோகிராம் கிராம் அல்ல கிலோகிராம் 40 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் தரையில் இருந்து 5 மீட்டர் உயரத்தில் உள்ளது பொருளின் நிலையாற்றல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருளினுடைய நிலையாற்றல் நிலையாற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு என்னப்பா u = mgh m ஓட மதிப்பு 40 கிலோகிராம் பெருக்கல் ஜி ஓட மதிப்பு 10 பெருக்கல் h எத்தனை மீட்டர் உயரத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க 5 மீட்டர் உயரத்துல பெருக்கியாச்சுனா நிலையாற்றல் எவ்வளவுன்னு சொல்லி கிடைச்சாச்சு இல்லையா எவ்வளவு நிலையாற்றல்னு கிடைச்சிருச்சுப்பா 2000 ஜூல் அப்படினு சொல்லக்கூடியது நிலையாற்றல்னு சொல்லி கிடைச்சிருக்கு சரியா இனி இது கூடவே இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு அதையும் கூட பொண்ணு பார்க்கலாம் இந்த பொருள் மேலிருந்து பாதி தூரம் கீழ் நோக்கி பயணித்தால் பொருளின் இயக்க ஆற்றல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எவ்வளவு தூரம் பாதி தூரம் பயணிக்குதா அப்ப அதனுடைய இயக்க ஆற்றல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாதி தூரம்ங்கறது 5 மீட்டர்ல பாதி எவ்வளவு 2.5 மீட்டர் பயணிக்கணும்னு சொன்னாங்க இயக்கத்துல என்னவா இருக்கும் நம்ம நிலையாற்றல் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம் 5 மீட்டர்ல 2000 ஜூல்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா அப்ப பாதி தூரம் பயணிக்கிற போது நிலையாற்றல் என்னவா இருக்கும் 1000 ஜூலாக இருக்கும் நிலையாற்றல் எவ்வளவா இருக்கும்ப்பா 1000 ஜூலாக இருக்கும் ஆற்றல் அழிவின்மை விதிப்படி நிலையாற்றல் மொத்த ஆற்றலும் சமமாக இருக்கும் அப்படிங்கறதுல எது என்னவா இருக்கும் இங்க ஆற்றல் அழிவின்மை விதிப்படி மொத்த ஆற்றல் நிலையாக இருக்கும் எனவே இயக்க ஆற்றல் என்ன இங்க 1000 ஜூல் அதனால என்னது இயக்க ஆற்றலும் 1000 ஜூல் அப்படினு சொல்லி சொல்றோம் தரையில் இருந்து 6 மீட்டர் உயரத்தில் நிலை கொள்கின்ற 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் நிலையாற்றலை கணக்கிடவும் தரையில் இருந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்ப நம்ம நிலையாற்றல் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான சமன்பாடு என்னப்பா u = mgh u சமம் mgh m ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க m ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 1 கிலோகிராம் அப்ப 1 பெருக்கல் g ஓட மதிப்பு 10 பெருக்கல் எவ்வளவு உயரம் h ஓட மதிப்பு எவ்வளவு 6 பெருக்கற போது என்ன கிடைக்கும் பா விடை பெருக்கி போடுங்க பார்க்கலாம் எவ்வளவு கிடைச்சது 60 ஜூல் சரியாச்சா அடுத்து இந்த தொடர்ச்சி இன்னொரு கணக்கு அதுலயே ஒரு கூடவே ஒரு கணக்கு கூட இருக்கு 0.5 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பறவை 5 மீட்டர் உயரத்தை நிலைநிறுத்தி கொண்டு ஒரே வேகத்தில் பறக்கிறது இவ்வேளையில் அதன் இயக்க ஆற்றல் நிலை ஆற்றலும் சமம் என்றால் என்ன சொல்லியிருக்காங்கப்பா இயக்க ஆற்றலும் நிலை ஆற்றலும் சமம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுல ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பறவையினுடைய நிலையாற்றல் என்ன பறவையினுடைய திசைவேகம் என்ன அப்படினு சொல்லி ரெண்டு கணக்குகள் சூழ்நிலையை கொடுத்துட்டு ரெண்டு கணக்குகள் கொடுத்திருக்காங்க இல்லையா அதுல கவனிங்க நிலையாற்றல் கண்டுபிடிக்கலாமா நிலையாற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கு
பத்து தடவை சொல்லியாச்சு இல்லையா, நம்ம கையில இருக்கக்கூடிய சமன்பாடு என்னது, U சமம் எம் ஜி ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய சமன்பாடு. இதுல எம்மோட மதிப்பு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க, எம்மோட மதிப்பு எவ்வளவுப்பா 0.5 கிலோகிராம் பெருக்கல் ஜியோட மதிப்பு 10 பெருக்கல் எத்தனை மீட்டர் உயரத்தை நிலைநிறுத்தி பறக்குதுன்னு சொன்னோம்ப்பா, 5 மீட்டர். அப்ப பெருக்கிற போது என்ன ஆன்சர் கிடைக்கும்பா, U சமம் 0.5 பெருக்கல் 10 பெருக்கல் 5 என்னன்னு சொல்லி கிடைக்குது நம்மளுக்கு ஆன்சர், 25 ஜூல். எவ்வளவு சொல்லி கிடைச்சிருச்சுப்பா, 25 ஜூல் சொல்லி கிடைச்சிருக்கு. என்ன சொல்லிட்டாங்க, இயக்க ஆற்றலும் நிலையாற்றலும் சமம்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கவனிக்கணும். அப்ப இயக்க ஆற்றல் என்ன எடுத்தாலும் குறிப்பிடுவோம் சொன்னோம் கே, நிலையாற்றல் என்ன எடுத்தாலும் குறிப்பிடுவோம் சொன்னோம் யூ இல்லையா. அப்ப கே சீக்வல் டு யூ, கே சீக்வல் டு என்னது யூ. இப்போ என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, திசை வேகம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப கேவோட மதிப்பு நம்ம பிரதிவு செய்யலாமா, கேவோட மதிப்பு என்னன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம், 1/2 mv² சமம் u, 1/2 mv² சமம் என்னன்னு படிச்சிருக்கிறோம் u. இங்க u னு சொல்லக்கூடியது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், அப்பதான் இந்த கணக்குல செஞ்சு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், 25 ஜூல்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப 1/2 mv² சமம் 25 ஜூல் இல்லையா. நம்மளுக்கு என்ன வேணும், வியோட மதிப்பு வேணும். அப்ப விய மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீறி இருக்கக்கூடியது என்ன பண்றோம், பெருக்கலுக்கு சமத்துக்கு அந்த பக்கம் கொண்டுட்டு போற போது அங்க 25 இருக்குது, பெருக்கல் இங்க வகுத்தலா இருக்கக்கூடிய 2 சமத்துக்கு அந்த பக்கம் போற போது பெருக்கலாக மாறுது, 25 × 2 வகுத்தல் எம்மோட மதிப்பு, எம்ம வந்து அங்க பெருக்கல சமத்துக்கு இந்த பக்கம் போகிற போது பெருக்கலா இருக்குது, அதே சமத்துக்கு இந்த கீழே ரைட் சைடு வரும்போது என்னவா மாறிடுச்சுப்பா, வகுத்தலா மாறும். எம்மோட மதிப்பு எவ்வளவு, 0.5 கிலோகிராம். அப்போ இது கணக்கு செய்யற போது என்னவா கிடைக்கும் நம்மளுக்கு, 50 / 0.5. இந்த 50 / 0.5 வச்சு கணக்கு செய்ய சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் டீச்சர் அப்படிம்பீங்க, தப்பு தப்பா செஞ்சு சொல்லுவீங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மேலையும் கீழையும் ஒரே மதிப்பு வச்சு பெருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கிறோம், கணக்குல படிச்சிருப்பீங்களே, பகுதியிலையும் தொகுதியிலையும் ஒரே எண்ணால பெருக்கிற போது கிடைக்கக்கூடிய வேல்யூல மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்ப என்ன பண்றோம், இதுல மேலையும் கீழே என்ன பண்றீங்க, 10 பெருக்கறீங்கன்னு வைங்க, 50 / 0.5 ரெண்டு பக்கமும் 10 பெருக்கிற போது என்ன கிடைக்குது, 500 / 5. 500 / 5 வகுக்கிறது ஈஸி, வகுத்துருவீங்க இல்லையா, வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுப்பா, 100. V² மதிப்பு எவ்வளோ, 100. நம்மளுக்கு என்ன இங்க வேணும், வியோட மதிப்பு. அப்ப வியோட மதிப்பு V² 100 சொன்னா வியோட மதிப்பு எவ்வளோ, அதனுடைய வர்க்கம் இல்லையா எவ்வளோ, 10 மீட்டர் / செகண்ட் ². வியோட மதிப்பு திசை வேகம் இப்ப எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சா, திசை வேகம் எவ்வளோ எவ்வளோப்பா, 10 மீட்டர் / செகண்ட் ². புரிஞ்சுதா மாணவர்களே, கணக்கெல்லாம் புரிஞ்சுதா. இனி பொருள்களுக்கு இருப்பிடத்தை கொண்டு மட்டுமல்ல நிலையாற்றல் கணக்கிடப்படுது, புரியுதா, இந்த ஒரு வேர்டு கூட நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கணும் சரியா. நிலையாற்றல் கிடைப்பது இருப்பிடம் பொறுத்து மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி, வேற அப்ப வேற என்னெல்லாம் சூழ்நிலைகள்ல நிலையாற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கற போது, வேற சில சூழ்நிலைகள்ல நிலையாற்றல் கிடைப்பதுண்டு. என்னெல்லாம் சூழ்நிலைகள், ஒரு ஸ்பிரிங் அமர்த்தி வச்சிருக்கிற ஒரு ஸ்பிரிங்குக்கு மேல ஒரு மரக்கட்டையை வச்சிருக்கிறோம், அது ஒரு நிலையாற்றலா, ஸ்பிரிங்குக்கு மேல மரக்கட்டை வச்சிருக்க ஒரு நிலையாற்றலா, நிலையாற்றல் தானே, நிலையாற்றல் தான். அடுத்தது அம்புல தொடுத்திருக்கக்கூடிய வில், அம்புல தொடுத்திய இது நம்ம வில்லு விடுறதுக்காக ரெடியா வச்சிருக்கிறோம்னு வைங்க, அது என்னது, ஒரு நிலையாற்றல். இப்ப நம்ம பாடத்தில இந்த படங்கள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இல்லையா, அது ஒரு நிலையாற்றலுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இழுத்து நீட்டப்பட்ட ரப்பர் நாடா, ஒரு ரப்பர் என்ன பண்றோம், ரெண்டு விரல்களையும் இழுத்து வச்சுக்கோ, இது என்ன சொல்லலாம், நிலையாற்றலுக்கு உதாரணமா சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், இந்த நேரத்துல விடும்போது அது என்ன ஆகுது, இயக்காற்றலுக்கு மாற்றம் ஏற்படும். புரிஞ்ச மாணவர்களே, இனியும் இதுல தொடர்ந்து இருக்கக்கூடிய கணக்குகள் செஞ்சு
பாருங்க தொடர்ந்து புத்தகத்துல இல்ல தொடர் செயல்பாடுகள்ல கணக்குகள் இருக்குது அத செய்யங்க இல்லட்டி உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட இருந்து இந்த கணக்குகள் அதாவது நிலையாற்றல் கண்டுபிடிப்பதற்கு உண்டான கணக்குகள் கொஞ்சம் கூடி அதிகமா பிராக்டீஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு சரியா மாணவர்களே வேலை ஆற்றல் கொள்கை அப்படினு சொல்லக்கூடியது பத்தி இதல பார்க்கலாம் அதாவது வர்க் எனர்ஜி பிரின்சிபல் அப்படினு சொல்லக்கூடியது வேலையை பத்தி படிச்சோம் ஆற்றலை பத்தி படிச்சோம் இல்லையா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கொள்கை இருக்கு வர்க் எனர்ஜி பிரின்சிபல்னு சொல்லக்கூடியது அதை பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் அதாவது நம்ம இயக்க சமன்பாடுகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம்னா என்ன படிச்சிருக்கிறோம் அதாவது ஒரு பொருளினுடைய ஆரம்ப திசை வேகம் என்ன எழுத்தால குறிப்பிடுவோம் இறுதி திசை வேகம் என்ன எழுத்தால குறிப்பிடுவோம் இல்லையா அதனுடைய இடப்பெயர்ச்சி இதெல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்கு கவனிங்க பொருளினுடைய ஆரம்ப திசை வேகம் என்ன எழுத்தால நம்ம குறிப்பிடுறோம் U அப்படிங்கிற எழுத்தாலையும் இறுதி திசை வேகத்தை V அப்படிங்கிற எழுத்தாலையும் முடுக்கம் A என்ற எழுத்தாலையும் இடப்பெயர்ச்சி எஸ் அப்படிங்கிற எழுத்தாலையும் குறிப்பிடுறோம் இதை வச்சு நம்ம இயக்க சமன்பாடு ஒன்று படிச்சோம் என்ன சமன்பாடு வி ஸ்கொயர்ட் சமம் யூ ஸ்கொயர்ட் பிளஸ் டூ ஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம் இந்த சமன்பாடு ரொம்ப முக்கியமான சமன்பாடுப்பா இதை வச்சு கணக்குகள்லாம் நம்ம அடிக்கடி அடிக்கடி செய்யறது உண்டு இல்லையா அப்ப இந்த சமன்பாடை நீங்க என்ன பண்ணணும் படிச்சுட்டு தான் வேணும் நீங்க இதை பயன்படுத்தி நம்ம பாட புத்தகத்துல கணக்குகள் கொடுத்துருக்காங்க செய்யலாம் இப்ப எம் நிலையுள்ள ஒரு பொருள் யூ திசை வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது பொருள் இயங்கும் அதே திசையில் விசை செலுத்திய போது அதன் முடுக்கமானது விசை செலுத்தின திசையில் பொருளுக்கு ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி எஸ் அப்படின்னா செஞ்ச வேலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு வேலை செய்ய வேலையினுடைய சமன்பாடு வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சமன்பாடு என்ன படிச்சிருக்கிறோம் எஃப் பெருக்கல் எஸ் டபிள்யூ சிக்வல் டு எஃப் இன்டோ எஸ் சொல்லி படிச்சிருக்கோம் இதுல எஃபோட மதிப்பு நம்ம இயக்க சமன்பாட்டில இருந்து நியூட்டனுடைய சமன்பாட்டில இருந்து இரண்டாவது இயக்க விதிப்படி எஃப் இஸ் ஈக்வல் டு எம் ஏ அப்ப எம் ஏ எஸ் டபிள்யூ சிக்வல் டு எம் ஏ எஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லையா இங்க எந்த சமன்பாட்டுல என்னன்னு சொல்லி படிச்சு இப்பதான் சொன்னோம் இல்லையா வி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ எஸ் சொல்லி படிச்சிருக்கிறோம் அப்ப இதுல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா வி ஸ்கொயர்டு எப்படி இருக்கு யூ ஸ்கொயர் சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டுட்டு போற போது கூட்டல் இருக்கக்கூடியது சமத்துக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகுதுப்பா கழித்தலாக மாறும் அப்ப வி ஸ்கொயர்ட் மைனஸ் யூ ஸ்கொயர்ட் சமம் 2AS அப்ப ஏவை மட்டும் ஏவை வந்து நமக்கு கண்டுபிடிக்க வேணும் அப்ப ஏவை மட்டும் நம்ம இங்க வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 2S சமத்துக்கு அந்த பக்கம் கொண்டுட்டு போற போது வகுத்தலா மாறுமா இங்க பெருக்கலா இருக்கக்கூடியது வகுத்தலா மாறுமா அப்ப V squared minus U squared வகுத்தல் 2S இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு சமன்பாடு பார்த்தோம் இல்லையாப்பா W is equal to F into S இல்லையா அதுல F க்கு பதிலா MA னு சொல்லி பிரதிட்டு பண்ணி வெச்சிருக்கோம் இங்க MAS W is equal to MAS னு சொல்லக்கூடியதுல A க்கு பதிலா நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த வேல்யூவை பிரதிட்டு செய்யறோம் எதுக்கு பதிலா A க்கு பதிலா இந்த வேல்யூவை பிரதிட்டு செய்யற போது என்னவா மாறும் கவனிங்க மாணவர்களே W is equal to M ஏக்கு பதிலா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் வகுத்தல் டூ எஸ் இன்டூ எஸ் ஓகேவா அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வகுத்தள்ளி ஒரு எஸ் இருக்குது பெருத்தள்ளி அப்ப ரெண்டு என்ன பண்ணி பெருத்தள்ளி ஒரு எஸ் இருக்கு ரெண்டு என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்னா மீதி என்னதா இருக்குது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை டூன்னு மட்டும் இருக்கு இல்லையா இதுல என்ன பண்றோம் இந்த டூவை வெளியில இந்த ஆஃப வந்து ரெண்டுக்கும் பொதுவா ஆக்கி வெளியில எடுக்கிறோம் எம்ம உள்ள வச்சு பெருக்கிறோம்ப்பா ஒண்ணும் இல்ல எம்ம உள்ள வச்சு பெருக்கிற போது என்னவா மாறுது அரை எம் பி ஸ்கொயர்டு மைனஸ் அரை எம் யூ ஸ்கொயர்டு அதுக்கு
वर्क समम half mv squared minus half mu squared படிச்சோம் இல்லையா இதுதான் என்னன்னு சொல்லி சொல்றோம்ப்பா வேலை ஆற்றல் கொள்கை அப்படினு சொல்லி சொல்றோம் work is equal to இயக்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நாம என்னன்னு சொல்லி சொல்றோம் வேலை ஆற்றல் கொள்கை அப்படினு சொல்லி சொல்றோம் ஓகேவா இத வெச்சு सेकंड கணக்கு புரிஞ்சதா இதல கொடுத்திருக்கிற கோடிய மதிப்புகள் எல்லாம் நம்ம தனியா எடுத்து எழுதலாமா எழுத முடியுமா எத்தனை நிறை இருக்க கூடிய பொருள்னு சொல்லி m ஓட மதிப்பு எவ்வளவுனு சொல்லி கொடுத்துட்டாங்க கவனிங்க m 2 kg f எத்தனை நியூட்டன் சொல்லி கொடுத்துட்டாங்க 5 நியூட்டன் f 5 நியூட்டன் t எத்தனை வினாடிகள்னு சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா 10 வினாடிகள் t ஓட மதிப்பு 10 வினாடிகள் யூன் சொல்ல கூடியது யூன் சொல்ல கூடிய அடுத்து என்னன்னு சொல்லி நாம படிச்சிருந்தோம் ஆரம்ப திசை வேகம்னு சொல்லி படிச்சிருந்தோம் ஒரு பொருள்ல ஆரம்ப திசை வேகம் என்னப்பா 0 அப்ப u = என்னது 0 இப்ப நம்ம கையில ஆற்றல் வர்க் வேலை ஆற்றல் கொள்கையினுடைய சமன்பாடு என்ன w = half mv squared minus half mu squared லியா இந்த சமன்பாட்டல நாம இந்த மதிப்புகளை எல்லாம் பிரதியீடு செய்றோம் அவ்வளவுதான்ப்பா கவனிங்க இப்படி பிரதியீடு செய்றோம்னு சொல்லி அதாவது f = ma ன்னு சொல்லி நாம நேரா ரெண்டு மூணு பாடங்களாவே படிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்ப f = ma a ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்ப a = f / m f னுடைய மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 5 m ஓட மதிப்பு கொடுத்துக்கறாங்க எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துக்கறாங்கப்பா எவ்வளவு சொல்லுறாங்க 2 இல்லையா 5 வகுத்தல் 2 அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவுப்பா 2.5 a ஓட மதிப்பு எவ்வளவு 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா இனி என்ன பண்றோம் u = v = u + at அப்படினு சொல்ல கூடியதுல இந்த மதிப்புகளை சமன்பாடு அந்த மதிப்புகளை எல்லாம் நாம பிரதியீடு செய்வோம் v = u ஓட மதிப்பு என்னது 0 plus a ஓட மதிப்பு என்னன்னு படிச்சோம் என்ன இப்ப நாம கண்டுபிடிச்சோம் 2.5 பெருக்கல் t ஓட மதிப்பு எவ்வளவுப்பா 10 பெருக்கற போது v ஓட மதிப்பு நமக்கு என்னன்னு சொல்லி கிடைச்சிருச்சு 25 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி கிடைச்சிருச்சு இப்போ நமக்கு ஃபார்முலால தேவைப்படக்கூடிய எழுத்துக்களுடைய மதிப்புகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா v ஓட மதிப்பு இல்லாம இருந்துச்சு அத நாம a பயன்படுத்தி அதுல இருந்து v கண்டுபிடிச்சு வெச்சாச்சு இல்லையா அப்ப v ஓட மதிப்பு தெரியும் நமக்கு u ஓட மதிப்பு தெரியும் m ஓட மதிப்பு தெரியும் இதில இருந்து நம்ம வர்க் எனர்ஜி பிரின்சிபல்ல அதுல ஃபார்முலால பிரதியீடு செஞ்சோம்னா நமக்கு என்ன தேவையான ஆன்சர் கிடைக்கும் பிரதியீடு பண்ணிங்க பார்க்கலாம் வர்க் is equal to half m ஓட மதிப்பு 2 பெருக்கல் v ஓட மதிப்பு 25 அப்ப v ஸ்கொயர்ங்கற போது 25 பெருக்கல் 25 மைனஸ் u r m u ஸ்கொயர் அந்த u ஓட மதிப்பு நம்ம 0 னு கொடுத்துட்டோம்னு சொன்னா அத 0 வால பெருக்கற போது r m v ஸ்கொயர் என்ன ஆயிரும் அந்த மதிப்பு டோட்டலா என்ன ஆயிடும்ப்பா 0 வா மாறிடும் இல்லையா 0 வா மாறிடுமா அப்ப இன்டு அல்ல மைனஸ் 0 அப்ப ஆஃப் பெருக்கல் 2 பெருக்கல் 25 25 எவ்வளவு 25 இன்டு 25 எவ்வளவு 625 பெருக்கற போது 2 2 கேன்சல் ஆயிடும் அப்ப மொத்த வேலை எவ்வளவு 625 ஜூல் 625 ஜூல் சொல்லி கிடைச்சதா கிடைச்சதாப்பா
मानवे रोम ईसिया पाठ पड़ते इन अड़ क्लास नाम पढ़ के पोरा और टॉपिक आटल अलिवीन्मै विधि।